ஹாய் காய்ஸ், நம்ம நேற்று வந்து வெயிட் செக் பண்ணியிருந்தோம். காலையில் எம்டி ஸ்டொமக்கில் வந்து வெயிட் வந்து 69.450 grams. ஸோ நம்ம வெளியில் போயிருந்தோம் அண்ட் ஷாப்பிங் பண்ணியிருந்தோம், நல்லா ரவுண்ட் அடித்தோம், நிறையா வாக் பண்ணியிருந்தோம். ஸோ அபவ் 15,000 ஸ்டெப்ஸ் வந்து நடந்திருந்தோம்ல. ஸோ அதனால் மேபி வெயிட் லாஸ் இருந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறம் காலையில் வந்து கொஞ்சம் சமையல்லாம் வந்து முடிச்சுட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூரி அண்டு வந்து இந்த தேங்காய் சட்னியெல்லாம் பண்ணேன். அண்ட் அது போக வந்து குழம்புல வந்து காய் போட்டு டக்குன்னு பண்ணிவிட்டு இன்றைக்கு நம்ம வந்து ஷாப்பிங்க்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நான் வந்து கிளம்பிட்டு இருந்தேன். ஸோ காலையில் வந்து எனக்குன்னு நான் எதுவும் பண்ணவும் இல்லை. ஸோ ஏர்லியாக நம்ம கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் நினச்சேன். பட் தம்பியை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிளம்புறதுக்குள்ளே வந்து ரொம்ப டிலே ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் இந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் கொஞ்சம் வாஷ் பண்ண வேண்டியிருந்துச்சு, வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கேருந்து கிளம்பவே வந்து மணி ஒரு 10:30 கிட்ட ஆயிடுச்சு. ஸோ நேற்று கொஞ்சம் வந்து பதட்டம் ஆயிடுச்சா, ஸோ அதனால் சீக்கிரமாக கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் காலைல ஒன்றும் வந்து சாப்பிட்ற ஐடியாவெலாம் இல்லை. ஸோ எதுவுமே சாப்பிடல, தண்ணி மட்டும் வந்து எடுத்துக்கிட்டு சரி நம்ம சீக்கிரமாக போயிட்டு அதுக்கப்புறம் வந்து என்னென்னு பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லேயே வந்து நான் வந்து கிளம்பிட்டேன். அண்ட் மெயின் திங் வந்து சாப்பிட்றதுக்கு வந்து மனசே இல்லை, ஏன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டே போயிட்டு ட்ரெஸ்ஸஸ் வந்து எடுத்துருந்தோம். பட் அந்த ட்ரெஸ்ஸஸில் வந்து எல்லாமே வந்து இந்த ஃபிட்டிங் சரியில்லை, கலர் பிடிக்கலைன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. நம்ம வந்து பார்த்து பார்த்து வந்து வாங்கிட்டு பிடிக்கலைன்னு சொன்னால் கொஞ்சம் இதாக தான் இருக்கும். ஸோ அதனால் ஓகே எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கே வந்து நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலைல சீக்கிரமாக வந்து கிளம்பிட்டேன். ஸோ அந்த நாள் வந்து சாப்பிட்றதுக்கும் அந்தளவுக்கு பிடிக்கலை. பட் கிளம்பிட்டு போகிற வழியே வந்து செம்ம பசியாக இருந்தது. ஸோ ஹரீஸில் வந்து போயிட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கு தூண்கிட்ட ஹரீஸ் இருக்குல்ல. ஸோ அங்கே வந்து காலையில் வந்து இந்த டீ காஃபி அண்ட் அது போக வந்து இந்த சமோசா அப்புறம் பப்ஸ் இது தான் இருந்தது. சரி ஓகே இன்றைக்கி நம்ம சமோசா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சமோசாவில் நிறைய சாசை ஊற்றி அப்படியே வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். சமோசாலாம் வந்து சாப்பிட்டு பல வருஷம் ஆச்சு அப்படின்ற மாதிரி நான் வந்து சமோசாவே சாப்பிட்றதே இல்லை, பார்ப்பேன் பட் மேக்ஸிமம் வந்து வாங்குறதில்லை. ஏன்னா அதில் கேலரி வந்து எக்கச்சக்கமாக இருக்கும். லைக் நம்ம வந்து ஒரு சிக்கன் பிரியாணிஸ் வந்து சாப்பிட்ற லெவலுக்கு வந்து அதுலேருந்து கேலரிஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ ஒரு 250 நியர் வந்து அந்த கேலரி. ஸோ அதனால் யோசிப்பேன் சரி சமோசா மட்டும் சாப்பிடக்கூடாதுன்னு. பட் இன்றைக்கி வந்து செம்ம வெறியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்ததும் வந்து அங்கே ஆக்சுவலாக ரெண்டு தான் இருந்தது அந்த டைமில். ஸோ அதனால் ஓகே பப்ஸு வந்து எப்போயும் ரெகுலராக சாப்பிட்றோம், இன்றைக்கி சமோசா சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அதை தான் வந்து வாங்கி அப்படியே அந்த சாஸை தொட்டு தொட்டு வந்து சாப்பிட்டேன். ஸோ சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஏகேஎம்எத்துலலாம் வந்து ட்ரெஸ் வாங்க போனேன்னா. ஸோ அங்கே போயிட்டு இந்த செக் பண்ணுவாங்க எக்ஸ்சேஞ்ச் அப்படின்றனால. ஸோ வந்து கொஞ்சம் நேரம் ஆக்சுவலாக வந்து அந்த டைமில் லைட்டாக கூட்டம் வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்து அவங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு அந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் வந்து எடுத்து பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அதை வந்து டேலி பண்ணி அந்த ப்ரைஸ்க்குள்ளேயே வந்து நம்ம வந்து வாங்கணும் அப்படின்ற மாதிரி. சரி ஓகே அதுக்குள்ளே பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக வந்து எல்லா ஃப்ளோருக்கும் நேற்று போன மாதிரி அதே மாதிரி போயிட்டு திரும்ப ஃபஸ்ட்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி வந்து நானும் போயிட்டு இருந்தேன். பட் என் ஃப்ரெண்டு கூட வந்தனால எனக்கு வந்து அந்தளவுக்கு வந்து ஒரு மாதிரி தெரில. ஸோ ஜாலியாக தான் இருந்தது. பட் இந்த சாரீ எடுக்கிறது தான் செம்ம கன்ஃபியூஷனாக இருந்தது. எல்லா கலர்லேயும் எங்கள் அத்திட்டு சாரீ இருக்குது. ஸோ இந்த கலர் கொஞ்சம் இல்லாத மாதிரி இருந்ததுன்னு சொல்லிட்டு இதிலேயே எடுத்துட்டேன். என்ன ஒரு வழியாக வந்து கடையில் எல்லாத்தையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு வெளியில் வரையில் வந்து இந்த ஏகேக்கு ஆப்போசிட்டில் வந்து ஒரு குட்டி கடை இருந்தது. ஸோ அதில் வந்து பேசிகிட்டே ஒரு டீ அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தள்ள வழின்னு சொல்லுவாங்களோ சொந்த மாதிரி இருந்தது. ரிட்டர்ன் வரும்போது டீ குடிக்கவும் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ஸோ அதை குடிச்சிட்டு அப்புறமா வந்து இந்த பேங்கிள்ஸ்லாம் வந்து அவள் பொண்ணுக்கு வந்து என் ஃப்ரெண்டோட பொண்ணுக்கு வந்து பார்த்துட்டு இருந்தா. ஸோ அப்படியே என்னெல்லாம் விற்கிதுன்னு சொல்லிட்டு ரோட்டில் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே வந்துட்டு ஒரு வழியாக வந்து அந்த கூட்டத்துலேருந்து வெளியில் வரவே வந்து 3 மணிக்கு மேலாயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு ஆட்டோக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் ஆட்டோலேயே வந்து வீட்டுக்கு வந்துட்டேன். அண்ட் வந்தது வந்து சாப்பிட்றதுக்கு வந்து நம்ம குழம்போடு வந்து அந்த காய் போட்டு ப்ரிப்பேர் பண்ணோம் அண்ட் ரைஸும் இருந்தது. ஸோ காய் வேறு எக்ஸஸாக எதுவும் வைக்கலையா, ஸோ ரொம்ப டிலே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அப்பளம் வந்து இது இருக்குல்ல ஸோ அதை பொறிச்சு சாப்பிட்லாம். என் தம்பி வந்து கரெக்டாக நான் வந்த அதாவது நான் வீட்டுக்கு போகிறதுக்குள்ள அவர் வந்து வந்துட்டார். ஸோ மாமா வந்து கூப்பிட்டு வந்து வச்சுருந்தாங்க போல். ஸோ அவர் வந்து தம்பியும் வந்து சாப்பிடல. ஸோ அவர் வந்து அப்பளம் பொறிச்சா சாப்பிட்டுக்குருவாங்க. ஸோ அதனால் ஓகே எல்லோரும் சாப்பிட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சோன்னு எண்ணெயில் போட்டு அப்பளத்தை ஃபுல்லாக பொறிச்சிட்டு சாப்பிட வந்து உட்கார்ந்தாச்சு. ஸோ நான் வந்து ரைஸ் தான் எடுத்துக்கிட்டேன். ஸோ ரெண்டு நாளாக வந்து நம்ம வந்து எதுக்கும் அந்த டயட்டுக்கு சொல்லி எதுவும் நம்ம வந்து தனியாக பண்ணாமல் கொஞ்சம் அதாவது பேலன்ஸ் பண்ணவும் முடியலை. ஸோ வேறு காயும் வந்து எடுத்துக்கல. கத்திரிக்காய் என் வாழைக்காய் போட்டு தான் வந்து குழம்பு வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன் காலையில். ஸோ அதில் என்னென்னலாம் காய் இருக்கோ ஸோ அது எல்லாத்தையும் அப்படியே இருக்கிற காயை ஃபுல்லாக போட்டுட்டு சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு செம்ம பசியே அதோட சரி அப்பளத்தோடு சாப்பிட்டோம் அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும்ல. ஸோ ரெண்டு அப்பளம் மட்டும் சாப்பிட்லாம் அப்படின்னு எடுத்தேன். பட் எக்ஸஸாக ஒரு அப்பளம் சேர்த்து நேற்று 3 அப்பளம் சாப்பிட்டேன். என் தம்பியே சொன்னார் என்ன அப்பளத்தை எடுத்துகிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு.
சரி தம்பி சாப்பிட்டுக்கோ தம்பி அப்படின்னு சொல்லிட்டு, நீ சாப்பிடு நானும் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கொடுத்தேன். அண்ட் அவருக்கு வந்து பஜ்ஜினா பிடிக்குமா, ஸோ அப்படியே வர வழியில் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ உட்காந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு அந்த லேயரை மட்டும் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தார். ஸோ அவர் அதை சாப்பிட்ற கேப்பில் நம்ம சாப்பாடு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த குழம்புல வந்து காய் போட்டிருந்தோம்ல, ஸோ அதை வந்து அந்த குழம்பு விட்டுட்டு ரைஸில் போட்டு பெரட்டினோம் அப்படின்னா அந்த காய் மட்டும் தனியாக எடுத்துடலாம்ல. ஸோ அதனால் வந்து என் சாப்பாடில் போட்டுட்டு அவருக்கு காயை மட்டும் தனியாக அவருக்கு ஒரு இதில் எடுத்து வச்சுட்டு அவருக்கு மிக்ஸ் பண்ணி அதை வந்து ஊட்டி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட்டு அப்படியே. அது போக வந்து பசி ரொம்ப அதிகமாக இருந்தது, ஸோ அதனால் வந்து சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டேன். ஸோ இந்த மாதிரி ஈவினிங்கில் வந்து சாப்பிட்றது அப்படின்றப்போ ரொம்ப ஏதோ லோ எனர்ஜியான மாதிரி இருந்தது, ஸோ சாப்பிடவும் சம்மத்தம்பாயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் திரும்ப தம்பி கூட கொஞ்சம் நேரம் வந்து விளாண்டுட்டு அண்ட் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வந்து எப்படி இருக்கு என்னான்னு சொல்லி கேட்டுட்டு ஒரு வேலையாக சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் டீ வந்து போட்டேன். என் தம்பி வந்து டீ எப்போவுமே இப்படி தான், நம்ம வந்து இந்த டீ ஆத்தையில் வைக்கல தான் வந்து வேணும்னே வந்து ஏறி ஏறி வந்து விளாண்டுட்டுருப்பார். ஸோ வந்துட்டு அவர் ஆக்சுவலாக அவர் ரொம்ப ரெண்டு நாள் அவர் விட்டுட்டு போனதும் கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருந்தது. பட் இந்த கூட்டத்தில் வந்து குட்டி பிள்ளைங்க கை குழந்தையெல்லாம் வந்து கூட்டிகிட்டு வராங்க, ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் அவங்க சுச்சுவேஷன் அந்த மாதிரி தானே, ஸோ இதில் நம்ம தான் கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னா அவர் ரோட்டில் போகிறவங்கலாம் இடித்து தள்ளிக்கிட்டு அழுதுகிட்டு வருவார். ஸோ அதனால தான் வந்து சரி தம்பி ஸ்கூலுக்கு போன கேப்லே வந்து நம்ம வந்து போயிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு நானும் ட்ரை பண்ணேன். பட் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது, என்ன தம்பி உன்னை நான் விட்டுட்டு போயிட்டேனா அப்படின்னு. அவர் வந்து என்னை விட்டுட்டு போயிட்டீங்கன்னு சொல்லி சொல்லிகிட்டே இருந்தார். சரி நம்ம இன்னொரு நாள் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லிக்கிட்டே அப்படி டீ ஆற்றி கொடுத்துட்ருந்தேன். ஸோ அவருக்கு வந்து நல்லா ஆத்தினா தான் அவர் வந்து குடிக்கிறாரு. ஸோ லைட்டான சூடு இருந்தாலும் அவர் அந்தளவுக்கு குடிக்க மாட்டாரா. ஸோ அவருக்கு வந்து டீ ஆற்றுற கேப்லேயே வந்து நம்ம டீ லைட்டாக வந்து ஆறிச்சு, ஸோ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பேசிக்கிட்டே வந்து குடித்தேன். பட் அவர் எங்கிட்டிருந்து வந்து தட்டுவார்னு தெரியாது. ஸோ அந்த மாதிரி வந்து உட்காந்து பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு இடிச்சுக்கிட்டே வந்து இருப்பார். ஸோ ஒரு வழியாக அவருக்கு ஆற்றி வச்சுட்டு நீங்கள் குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குடிக்கலாம்னு சொல்லிட்டு சூடோடு குடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து ஒரு ரெண்டு கிளாஸ் டீ வந்து குடிச்சிட்டோம். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி அதாவது நம்ம குடிக்கணுன்றப்போ வந்து குடிச்சிடாகணும். பட் இதேமாதிரி டெய்லி பண்ணோம் அப்படின்னா தப்பு தான். ஸோ நான் வந்து வெளியில் போயிட்டேன் அப்படின்றனால தான் வந்து டீ எடுத்துக்கிட்டேன். ஸோ நிறையா பேர் வந்து டீக்கு வந்து அடிக்ட் ஆனவங்க மாதிரி நானும் இப்போ லைட்டாக வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு பிளெயின் மில்க் தான் வந்து எடுப்பேன். பட் இப்போலாம் வந்து டீ தான் வந்து பிடிச்சிருக்கு. ஸோ தம்பியோடு சேர்ந்து நானும் வந்து டீ குடிக்க வந்து ரொம்ப பழகிட்டேன். ஸோ நல்லா தான் இருக்குது. என் உங்களுக்கும் டீ பிடிக்கும்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. ஓகே லைக்னு நான் கேட்டுகிட்டே இருக்கேன்னு பார்க்காதீங்க யாரும். ஸோ வந்து லைக் கொடுத்தீங்கன்னா ஓகே நம்ம வீடியோஸ் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். இத்தனை பேர் லைக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் ஸோ அப்படியே அவர் கூட வந்து விளாண்டுட்டே வந்து டீயை வந்து குடித்தேன். ஸோ அவர் வந்து நீங்கள் வந்து க்ரீன் வச்சுக்கோங்க நான் எல்லோ வச்சுக்கிறேன் சரியா அப்படின்னு சொல்லி சொன்னார். சரி ஓகே அவர் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக வந்து சொல்லிகிட்டு இருந்தார். சரி இது எனக்கு அது உனக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட அப்படியே விளாண்டுட்டு இருந்தேன். அண்ட் இப்போ வந்து தம்பி கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணாத மாதிரி இருக்குது எனக்கே. இந்த ரெண்டு நாள் வந்து நம்ம காலையில் போயிட்டு ஈவினிங் வந்து வர மாதிரி இருக்கா. ஸோ அதனால் வேலையுமே வந்து ஒன்றும் பண்ண முடியல. அண்ட் சமையலும் அந்தளவுக்கு வந்து சூப்பராகலாம் பண்ணலையா. அண்ட் வந்து மாவும் வந்து காலியாகிடுச்சு அரிசி மாவு. ஸோ அதனால் நைட் வந்து எல்லாருக்கும் வந்து ராகி தோசை தான் வந்து ஊற்றினேன். சரி ஓகே நம்மளும் இன்றைக்கி இதே சாப்பிடல, எனக்கு காலையிலேயும் சாப்பிடல. ஸோ அதுக்கு மேலே எக்ஸஸாக வந்து ரொம்ப சாப்பிட்ருவோம் அப்படின்றனால பேலன்ஸாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு தோசையோட தக்காளி சட்னி ப்ரிப்பேர் பண்ணேன். ஸோ அதை தான் வந்து சாப்பிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் இன்றைக்கி காலையில் வந்து வெயிட் செக் பண்ணேன். கொஞ்சம் கில்ட்டியாக தான் இருந்தது வெயிட் பார்க்கும்போது. பட்டு அதே மாதிரி தான், அதாவது நம்ம 450 ஒரு 50 கூடி 69.500 வந்து வந்திருக்கோம். ஸோ பார்ப்போம் அண்ட் லாஸ் உங்களுக்கு எவ்வளோன்றதை சொல்லுங்கள்.